இனிய மாலை வணக்கம் நண்பர்களே. நேற்றைய பதிவினுடைய தொடர்ச்சியாக ரஜினிஷ் என்கிற ஓஷோ ஒரு தத்துவவியல் அறிஞராக, ஒரு மிகச்சிறந்த பேச்சாளராக, மனித உளவியல் மூலமாக கடவுளை அடைவது அல்லது கடவுள் என்கிற கோட்பாட்டை தேடுவது எப்படியான ஒரு தத்துவமாக இயங்குகிறது, மானுடவியலில் அத்தகைய தத்துவம் என்ன விளைவுகளை ஏற்படுத்துகிறது அப்படின்லாம் ரொம்ப விரிவாக அவருடைய பல்வேறு நூல்களில் அவர் எழுதியிருக்கிறார். ஏறத்தாழ 650 நூல்களை அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் அதில் வந்து ஒரே ஒரு கடைசியாக அவருடைய புகழ்பெற்ற நூல் காமத்தின் வழியாக கடவுளுக்கு அப்படிங்கிற ஒரு நூல். அந்த நூல் அதுவும் கூட வந்து முழுமையாக முற்று முதலாக உடலியலை மையமாக வைத்து எழுதப்பட்ட நூலெல்லாம் கிடையாது. தத்துவவியல் சார்ந்த விளக்கங்களை நோக்கி இந்த கடவுள் அப்படிங்கிற கோட்பாட்டை எல்லா வகையிலும் இந்த தியானம் அப்படிங்கிறதோ அல்லது ஒரு யோக நிலை அப்படிங்கிறதோ, மனங்கள் இணைகிற போது, உடல்கள் இணைகிற போது ஏற்படுகிற அந்த அனாட்டமிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு சைக்கலாஜிக்கல் மெர்ஜ் ஏற்படுத்துகிறது. இரண்டு உயிர்கள் இடத்தில் ஒரு உளவியல் கலப்பையும் உருவாக்குகிறது. அந்த மாதிரியான ஒரு நிலையை எட்டுவது அப்படிங்கிறது தான் ஞான நிலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது அவருடைய கருத்தாக அவர் முன்வைக்கிறார். இது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாக்கப்பட்டது இந்தியாவிலையும் சரி, அதற்கான எதிர்ப்பு குரல்கள். மதங்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்கனைசேஷன், அது ஒரு பெரிய நிறுவனமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியது. மானுடவியல்ல தொடர்ச்சியாக மதங்கள் ஏற்படுத்தி இருக்கிற விளைவுகள் எல்லாமே அந்த நிறுவனமயப்படுத்தல் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி தான் இருக்கிறது இன்றைக்கு வரைக்கும். அதில் வந்து பலண்டவர்கள் எப்பொழுதுமே அந்த மேல்தட்டில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது அந்த நிறுவனத்தை உருவாக்கியவர்கள், அவங்களுக்கு தான் அதில் வந்து பெரிய அளவு பலன் இருக்கும். எந்த ஒருவர் அல்லது எந்த ஒரு குழு ஒரு நிறுவனத்தை துவங்குகிறதோ அந்த குழு தான் அதனுடைய லாபத்தை முற்றிலுமாக அனுபவிக்கும் அப்படிங்கிற அந்த வணிக தத்துவத்தை ஒட்டியே தான் அந்த மதம் அப்படிங்கிற விஷயமும் இயங்குகிறது. மதங்கள் நிறுவனமயமாக்குதல், அந்த நிறுவனமயமாக்குதலில் இருந்து செயல்படக்கூடிய விஷயங்கள், இதை பற்றியெல்லாம் வந்து ரொம்ப விரிவாக ஓஷோ தன்னுடைய நூல்களில் பேசியிருக்கிறார். அதனால இந்த மத நிறுவனங்களுக்கு எப்பொழுதுமே இது மாதிரியான தத்துவவியல் அறிஞர்களோடு முரண்கள் இருந்துகிட்டே இருக்கும். அவங்கள வந்து எப்படியாவது ஒரு முத்திரை குத்தி சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட்ட மனிதர்களாக மாற்றிடணும் அப்படிங்கிறதுல தீவிரம் காட்டுவார்கள். அதுக்கு இந்தியாவில் தப்பியது யாருமே இல்லை. விவேகானந்தர் ஒரு தத்துவவியல் விமர்சனங்களை அல்லது தத்துவவியல் நோக்கிய சில விஷயங்களை பேசினாலும் அவர் அதை வந்து இந்து மதத்தோடு கலந்து பேசினார். அதனால் அவரை வந்து ஒரு பெரிய ஆன்மீக ஞானியாக மாற்றிவிட்டார்கள். ஆனால் மதத்தை சாராமல் எல்லா மதங்களையும் பொதுவாக எடுத்துக்கொண்டு பேசக்கூடிய அந்த தத்துவவியல் அறிஞர்களை வந்து எந்த மதமும் ஏற்றுக்கொள்வதில்லை. அதே மாதிரி எந்த நாடுகளும் அந்த மதங்களை பின்தொடர்கிற எந்த நாடுகளும் ஏற்றுக்கொள்வதில்லை. அமெரிக்காவுக்கும் அதில் தான் கோபம் வருது. ஓஷோவின் மீதான கோபம் அமெரிக்காவுக்கு அந்த மத நிறுவனத்தை சிதைக்கக்கூடிய வேலைகளை இவர் செய்கிறாரோ அப்படிங்கிற ஒரு அச்சம், அந்த அச்சத்தின் காரணமாகத்தான் அது வந்தது. இந்தியாவிலையும் அவருக்கு எதிர்ப்பு, இவர் எதிர்ப்பு வந்து புதுமையாக்கி ஒரு இவர் வந்து
செக்ஸ் சாமியார் அப்படின்னு ஒரு முத்திரை குத்தப்பட்டது ஓஷோவின் மீது. அதை வந்து அவர் மறுத்தார் தீவிரமாக. அந்த மாதிரி வைக்காதீங்க, என்னுடைய இந்த ஒரு நூலை மையமாக வைத்து நீங்கள் வந்து எடை போடாதீங்க. மீதம் இருக்கிற அந்த 649 நூல்களில் நான் என்ன சொல்லியிருக்கிறேன், அதில் நான் என்ன பேசியிருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து ஏன் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க? இந்த ஒரு நூலை மையமாக வைத்து மட்டும் நீங்கள் பேசுறது அவ்வளோ பெரிய ஒரு இதாக இருக்காது அப்படின்னு அவர் மறுத்து பேசினார். ஆனால் அது வந்து ஒரு பெரிய அளவில் அவருடைய வாதங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் அரசுகளால் நிராகரிக்கப்பட்டது. அதனால் அரசு நிறுவனங்களால் அவருக்கு வந்து நிறைய தொல்லைகள் இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்தியாவிலிருந்து பிறகு வந்து நேபாளுக்கு கொஞ்ச நாள், நேபாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதியில் சில நாட்கள் சொற்பொழிவு ஆற்றினார். நேபாளத்திலையும் குடியுரிமை வாங்குவதற்கான முயற்சிகள் அதெல்லாம் நடந்தது. ஆனால் அதையும் வந்து இந்திய அரசு மூலமாக சில நெருக்கடிகள் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த நெருக்கடிகள் காரணமாக அவர் அங்கிருந்தும் திரும்ப அனுப்பப்பட்டார். அதுக்கு பிறகு அந்த புனே ஆசிரமத்தில் தொடர்ச்சியாக தன்னுடைய சொற்பொழிவுகளை அவர் நிகழ்த்தி கொண்டே இருந்தார். இடையிடையில் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அதே மாதிரி மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் பலர் தத்துவவியல் சார்ந்த விமர்சனங்களை, அது உடலியலும் உளவியலும் சார்ந்த விஷயங்களை பற்றியெல்லாம் ரொம்ப தெளிவாக பேசக்கூடியவராக, அவருடைய கருத்தை வந்து அவர் நம்பியிருக்கக்கூடிய கருத்தை தீர்க்கமாக முன்வைக்கக்கூடியவராக எப்பொழுதுமே அவர் இருந்தார். இன்றைக்கும் அவருடைய அந்த சொற்பொழிவுகளை, அவர் ஆங்கிலத்தில் ஆற்றியிருக்கக்கூடிய சொற்பொழிவுகளை நாம் வந்து சமூக காணொளி இணையங்கள், யூடியூப் மாதிரியான காணொளி இணையங்களில் நம்மளால் பார்க்க முடியும். அவருடைய சொற்பொழிவுகள் வந்து அவர் தான் என்ன சொல்ல வருகிறார், ஒரு விஷயத்தை வந்து எப்படி வெளிப்படுத்த விரும்புகிறார் அப்படிங்கிறத ரொம்ப ஒரு தெளிவோடையும் உறுதியோடையும் சொல்லக்கூடியவராக அவர் இருந்தார். அந்த கருத்தியலில் வந்து மாறுபாடுகள் இருக்கலாம், அந்த கருத்தியலில் மற்றவர்களுக்கு முரண்பாடுகள் இருக்கலாம், அது வேற ஒரு விவாதம். ஆனாலும் அந்த கருத்தியலை ஆய்வு செய்கிற நோக்கில் இங்கே இருக்கக்கூடிய இந்த அரசு நிறுவனங்களோ மத நிறுவனங்களோ ஆய்வு நோக்கிலோ அல்லது ஒரு அறிவியல் நோக்கிலோ அணுகவில்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக, ஒரு குறையாகவே இருக்கிறது. அப்புறம் தொடர்ச்சியாக அவருடைய அந்த உடல்நிலை மோசமாகி கொண்டே வரக்கூடிய ஒரு சூழல், எல்லாவற்றையும் கொண்டாட்டத்தோடு எல்லாவற்றையும் திறந்த மனதோடு அணுக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. சமூகங்கிறது ஒரு பெரிய விலங்காக மனிதனுக்கு, தனி மனிதனுக்காக இருக்கட்டும் அல்லது கூட்டு சமூகத்திற்காக இருக்கட்டும், அது ஒரு விலங்காக, கையில் எப்போதும் பூட்டப்பட்ட ஒரு விலங்காகவே மதங்களும் நாடுகளும் சட்டதிட்டங்களும் இருக்கக்கூடாது. இந்த தனி மனித உளவியலுக்கான ஒரு தனி சட்ட விதிகளை அல்லது அறிவியல் சார்ந்த அணுகுமுறையை கையாள வேண்டும் அப்படிங்கிறதையெல்லாம் அவர் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருந்தார். அதுதான் வந்து பலருக்கு எரிச்சலை உருவாக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. தொடர்ந்து அப்புறம் ரொம்ப நாள் அவர் சொற்பொழிவுகள் ஆற்ற முடியாத வகைக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த விஷயம் தான் அதுக்கு காரணம். அமெரிக்காவினுடைய எஃபிஐ அல்லது சிஐஏ அவருக்கு கொடுத்த விஷம் காரணமாகத்தான் அவருடைய உடல்நிலை மோசமாக பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கான ஒரு உண்மைத்தன்மையை வந்து நிரூபிக்க இன்றைக்கு வரைக்கும் இயலாது. கடைசியாக 1990 வெரி சக்தி 19 நூற்றாண்டின் இறுதி வரைக்கும் வாழ்ந்தவர் தான் அவர். அப்போது இறந்து போனார். அவர் சொன்னபடியே அவருடைய அந்த சீடர்கள் அவரை வந்து அவருடைய மரணத்தையும் ஒரு கொண்டாட்ட மனநிலையோடு, ஒரு
மரணமும் ஒரு கொண்டாட்டம் தான் மனிதனுக்கு. மரணம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நிகழக்கூடிய ஒரு இயற்கை தேர்வாக இருக்கிறது. அதனால் அதையும் நம்ம வந்து பெருத்த சோகத்தோடு எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன அந்த வழிமுறைகளை பின்பற்றி அவருடைய சீடர்கள் அவரை நல்லடக்கம் செய்தார்கள். ஒரு மிகச்சிறந்த உளவியல் அறிஞராக அல்லது தத்துவவியல் அறிஞராக போற்றப்பட வேண்டிய ஒரு மனிதராகத்தான் அவர் வாழ்ந்திருக்கிறார். அவருக்கு அந்த ஆசிரமங்களில் நிகழ்ந்த விஷயங்கள், ஆசிரமங்கள் அப்படின்னாலே அதற்கும் சர்ச்சைகளுக்கும் பெரிய வேறுபாடுகள் எப்பொழுதுமே இருக்கிறதில்லை. எல்லா ஆசிரமங்களிலும் அந்த சர்ச்சை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அதை தாண்டி ஓஷோவினுடைய மானுடவியல் தத்துவவியல் சார்ந்த அணுகுமுறை அப்படிங்கிறது இன்னும் அறிவியல் பூர்வமாக அணுகப்பட வேண்டிய, அறிவியல் பூர்வமாக புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு தத்துவமான, தத்துவம் சார்ந்த வாழ்க்கையாகவே இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. நன்றி நண்பர்களே, மீண்டும் இன்னொரு பதிவில் நாளை உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.